வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் ரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்தே எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் கொடுக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்லா டேஸ்ட்டான கொழுன்னு வெயிட்டும் போடக்கூடிய குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் மசில் டெவலப்மெண்ட் அண்ட் போன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்கிற மாதிரியான ஒரு பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் பேபிஸ்க்கு எப்படி கொடுக்கணும் எயிட் டு டுவெல் மந்த்ஸ் பேபீஸ் டுவெல் மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிற பேபீஸ்க்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே ஹெல்தியான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ராகி அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அரிசி ரெண்டையும் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இப்போது இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ராகியும் சேர்த்துடலாம் மி அதுக்கப்புறம் ரைஸையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சு இதில் இருந்து மில்க் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ராகியும் வந்து கொழு கொழுன்னு குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும் இரும்பு சத்து ரொம்ப அதிகம் அதே மாதிரி ரைஸும் வந்து நல்லா வெயிட் போடும் அது நமக்கே தெரியும் இப்போது இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சு அந்த ரைஸ் மில்க் அதுக்கப்புறம் அந்த ராகி மில்க் ரெண்டையுமே வந்து நல்லா ஃபைனாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஷ் மில்க்கை வந்து ஒரு சாஸ் பனில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கணும் ஏன்னா ராகி ரைஸ் ரெண்டுமே வேகிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் சட்டுன்னு கெட்டி ஆயிரும் அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து இதை வந்து கைவிடாமல் கலந்து விடணும் கைவிட்டால் வந்து கெட்டி சேர்ந்துடும் கைவிடாமல் கலந்து விட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கஞ்சி பதம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல சாஃப்டான ஒரு கஞ்சி பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டு பாதாம் ரெண்டு மூணு முந்திரி அதுக்கப்புறம் ரெண்டு டேட்ஸ் இதை வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் இதுவும் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து அதில் அந்த பாதாமில் மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துடலாம் இப்போ வந்து இது நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் பேபிஸ்க்கு செய்ய போறீங்க அப்படின்னா அந்த ரைஸ் ராகி அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆப்பிள் சேர்த்த போகிறோம் அது மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ எயிட் மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற பேபிஸ் அப்படின்னா இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சு செய்யலாம் இதுவே ஒன் இயர்க்கு மேலே இருக்கிற பேபிஸ் அப்படின்னா ஃபைனலாக இது கூட பசும்பால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது கூட நான் கொஞ்சம் ஆப்பிளும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் ப்யூரியாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் வந்து அந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரைஸ் ராகி கஞ்சி நல்லா சாஃப்டாக வந்துட்டு அது கூட இதை சேர்த்துக்கலாம் இந்த பியூரியெல்லாம் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருங்க நீங்கள் கை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அது கெட்டி சேர்ந்துடும் ஃபர்ஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டு இது கஞ்சி பதத்துக்கு வந்த உடனே டக்குன்னு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டு இதை நல்லா ஒரு சாஃப்டான கஞ்சியாக ஒரு நாலு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சா போதும் அந்த நட்ஸோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் ரொம்பவே சாஃப்டான கஞ்சியாக கிடைக்கும் இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் கூட கொடுக்கலாம் ஆனால் நைட்டு வந்து ராகி கொடுக்கக்கூடாது ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு ஃபைனலாக இது கூட பசும்பால் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் ஸ்வீட்டுக்கு வந்து டேட்ஸ் ஆப்பிளே இருக்குது வேணும்னா நீங்கள் ஸ்வீட் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்